மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைக்கு இந்த வீடியோவிலே நம்ம பார்க்க இருப்பது 8ஆம் வகுப்பு கணிதத்திலே முதல் பாடமான எண்களில் பயிற்சி 1.1 தான் பார்க்க இருக்கிறோம். 6ஆவது கணக்கு முதல் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தசம வடிவில் எழுதுறதுக்கு இப்போ நம்ம வகுக்க போகிறோம். வகுக்கிறதுக்கு 1ஐ வந்து உள்ளே வைத்து 11ஆல் வகுக்க போகிறோம். இப்போது புள்ளி வச்சு ஒரு பூஜ்ஜியத்தை சேர்த்தோம் அப்படின்னா 10ஆ நம்பர் கிடைக்கிது, அப்பவும் நம்மளுக்கு 10ஆகுது. அதனால் மேலும் ஒரு பூஜ்ஜியத்தை சேர்த்துட்டு உள்ளே ஒரு பூஜ்ஜியம் சேர்த்துனா 100ஆ நம்பர் ஆகிடுச்சு. 9 11 99 99 கழிச்சா 1. புள்ளி இருப்பதால் நாம் ஒரு பூஜ்ஜியத்தை நம்மளால் சேர்த்திக்க முடியும், 10. இப்போவும் 10 ஆகாததுனால பூஜ்ஜியத்தை சேர்த்திட்டு நம்ம ஒரு ஒரு ஜீரோவை சேர்த்துனா 100. 9 11 99 அப்போ மீதி 1. அப்போ இப்படி தான் வந்து கிடச்சிட்டே இருக்கும். அப்போது இதோடு நம்ம நிறுத்திக்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா 0.09 அப்படின்னு வரும், சரிங்களா? இதை நம்ம எழுதும்போது 0.09 தான் நம்ம எழுதணும், ஓகேங்களா? 2ஆவது கணக்கு 13/4, இதையும் நம்ம வகுக்க போகிறோம். 13 என்பதை வகுப்படும் எண்ணாகவும் 4 என்பதை வகுக்கும் எண்ணாகவும் வச்சு நம்ம வகுக்க போகிறோம். 3 4 12 அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். கழித்தோம்னா 13ல் 12 போயிடுச்சு அப்படின்னா மிச்சம் 1. அடுத்தது புள்ளி வச்சு ஒரு பூஜ்ஜியத்தை சேர்த்தோம்னா 10 கிடைக்குது. 2 8 அப்படின்னு வரும், 2 4 8 அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். அப்போ 10ல் 8 போயிடுச்சு அப்படின்னா மீதி 2. மேலே புள்ளி இருக்கிறதுனால தசமம் இருக்கிறதுனால ஒரு ஜீரோவை சேர்த்தலாம். சேர்த்தும்போது 20, 5 4 20 அப்படின்னு வரும், ஓகேங்களா? அப்போ 20 20 கழிச்சா மீதி 0. இதோட கணக்கு முடிந்தது. அப்போது 13/4 தசம வடிவமானது 3.25, ஓகேங்களா? -18/7 இருந்தாலும் நாம் 18ஐ 7ஆல் வகுத்தாலே போதுமானது. அப்போது 18 என்பதை வகுபடும் எண்ணாகவும் 7 என்பதை வகுக்கும் எண்ணாகவும் வச்சு 1 7 7 2 7 14 அப்படின்னு வரும். அப்போது மீதி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4. இப்போது தசம புள்ளி வச்சு ஒரு ஜீரோவை நம்ம சேர்த்தனோம்னா 40. 5 7 35, 5 7 35 வச்சிட்டோம்னா மீதி 40ல் 35 கழித்தோம்னா மீதி 5. தசம புள்ளி ஏற்கனவே இருக்கிறனால ஒரு ஜீரோவை சேர்த்தலாம், 50. இப்போது 7 7 49 அப்படின்னு வரும். 50ல் 49 போச்சுன்னா மீதி 1, ஓகேங்களா? அப்போது ஒரு தசமத்துக்கு ஒரு ஜீரோவை சேர்த்த முடியும். 1 7 7 அப்படின்னு நம்ம வச்சிட்டோம்னா 10ல் 7 போச்சு அப்படின்னா மீதி 3. இப்படி இந்த கணக்கு போயிட்டே இருக்கும். அப்போது -18/7 அப்படின்னு வரும்போது மைனஸ் போட்டுட்டு 2.571 அப்படின்னு நம்ம இதுவே வச்சுக்கலாம், ஓகேங்களா? அடுத்த கணக்கு கலப்பு பின்னமாக இருந்தாலும் 2/5 மட்டும் வச்சு தசம எண்ணாக உருவாக்கினால் போதுமானது. 2 என்பதை வகுப்படும் எண்ணாகவும் 5 என்பதை வகுக்கும் எண்ணாகவும் வச்சுக்கிறோம். வச்சுட்டு இப்போ பார்த்திங்கன்னா புள்ளி வச்சு ஒரு பூஜ்ஜியம் சேர்த்துனா 20. 4 5 20 அப்படின்னு வரும், 4 5 20 நம்ம சொல்லுவோம். 20ல் 20 போச்சுன்னா 0. சரி, இப்போ இந்த விடையை எப்படி எழுத போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 1 இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த 1 அப்படியே நம்ம வச்சுக்கணும். அந்த 1 அப்படியே வச்சுட்டு தான் நம்ம எழுத போகிறோம். 1 அப்படின்னு எழுதிட்டு 2/5 தசம வடிவத்தை எழுத போகிறோம். இப்போது 1 2/5 தசம வடிவம் என்னென்னா 0.4. அப்போ 1.4 என்பதுதான் இதோட விடை. அடுத்த கணக்கும் இதே மாதிரியே நம்ம செய்ய முடியும். -3 அப்படியே வச்சுக்கலாம். 1/2 மட்டும் நம்ம இப்போ தசம வடிவத்தில் எழுத போகிறோம். 2 வகுக்கும் எண்ணாகும், 1 வகுப்படும் எண்ணாகவும் வச்சுக்க போகிறோம். புள்ளி வச்சு 0 சேர்த்தோம்னா 10. 5 2 10 வரும். அப்போது 10ல் 10 போச்சுன்னா 0. அப்போது விடை எப்படி எழுத போகிறோன்னு பாருங்களேன். -3 அப்படியே எழுதிட்டு 1/2 தசம வடிவமானது 0.5. அப்போது -3.5 என்பது தான் விடை, ஓகேங்களா? இடைப்பட்ட 5 விகிதமுறை எண்களை காண்கன்னு சொல்லி இருக்குது. -2 மற்றும் 0 இருக்குங்காட்டி இடைப்பட்ட எண் வந்து -1 நம்மளுக்கு தெரியும். இப்போ இதை வச்சே நம்மளால் நிறைய எழுத முடியும். 5 எண்கள் தான் நம்ம இப்போ எழுத போகிறோம். -1.1 அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு நம்பர் ஆகிடுச்சா, -1.2, -1.3, -1.4, -1.5 எழுதிட்டோம்னா 5 எண்கள் நம்மளுக்கு கிடச்சிரும். இப்போ நம்ம இன்னொரு நம்பர் வேணும்னா -1.0 கூட நம்ம இதை எழுத முடியும், சரிங்களா? -1.0 எழுதினாலும் தப்பு கிடையாது, அதுவும் ஒரு இடைப்பட்ட எண் தான், ஓகேங்களா? இப்போது 6 நம்பராக நம்ம எழுதி காட்டியிருக்கோம். அடுத்த கணக்கு பிபிக்யூ வடிவத்தில் இருக்குது. இப்போது
பகுதி ஒரே மாதிரி இருக்கணும். இங்கே கீழே ரெண்டு இருக்குது, இங்கே அஞ்சு இருக்குது. இப்படி இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னா, நம்மளுக்கு தெரிந்த வழி குறுக்கு பெருக்கல் முறைன்னு சொல்லுவோம். அப்போது -1/2, -3/5 இதற்கு குறுக்கு பெருக்கல் பண்ண போகிறோம். குறுக்கு பெருக்கல் பண்ணும்போது எப்படி வருதுன்னு பாருங்களேன். 1/5, -5 அப்படின்னு வரும். அடுத்தது 3/2, 6 அப்படின்னு வரும். அதுக்கு ஒரு கீழே கூட போட்டுக்கோங்க. 5/2, 10 இதை பொறுத்த வரைக்கும் ரெண்டு இதுக்குமே போட்டுக்கலாம். அப்போ பார்த்திங்கன்னா -5/10, 6/10 அப்படின்னு சொல்லி இருக்குது. ஓகேங்களா? இப்போ இதற்கு இடையில் பார்த்திங்க அப்படின்னா -5/6 அப்படிங்கிற போது -4/10 ஒன்று எழுதலாம், -3/10 ஒன்று எழுதலாம், -2/10 ஒன்று எழுதலாம், -1/10 எழுதலாம், 0/10 எழுதலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி 1/10 எழுதலாம், நிறைய எழுத முடியும். ஓகேங்களா? அடுத்த கணக்கும் அதே மாதிரி தான், 1/4 மற்றும் 7/20 இருக்குது. இங்கேயும் பார்த்திங்கன்னா பகுதி ஒரே மாதிரி இல்லை. இதற்கும் நாம் குறுக்கு பெருக்கல் முறையவே பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? குறுக்கு பெருக்கல் முறையை பயன்படுத்துறதுக்கு என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். 1/4, 7/20. ஓகேங்களா? இப்போது 1/20/20 வரும் பாருங்களேன். பார்த்தீங்கன்னா 1/20/20 எழுதிக்கலாம். அடுத்தது 4 கூட 7 பெருக்குனா 7 = 28 எழுதிக்கலாம். அடுத்தது கீழே இருக்கக்கூடிய அந்த ரெண்டையும் பெருக்கணும்னா 80, 4/20 = 80, 80 வரும். இருமுறையும் வரும். ஓகேங்களா? இரண்டு பக்கமும் வந்துடும். இப்போ 20-28 நம்ம பார்க்க போகிறோம். என்னென்ன நம்பர்கள் வரும்னு நம்மளுக்கு தெரியும் இல்லையா? 21/80 ஒன்று எழுதலாம். அடுத்தது 22/80, 23/80, 24/80, 25/80. இப்போ 5 நம்பர்கள் எழுதி முடித்தாச்சு. ஓகேங்களா? அடுத்த கணக்கு இதே மாதிரி தான், -6/4, -23/10 இருக்குது. இங்கேயும் பார்த்திங்கன்னா பகுதி ஒரே மாதிரியாக இல்லை, 4 மற்றும் 10 இருக்குது. இதற்கு நாம் குறுக்கு பெருக்கல் முறையை தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். குறுக்கு பெருக்கல் முறைக்கு நம்ம அந்த இதை எப்படி செய்கிறோன்னு பார்த்துக்குங்க, வடிவத்தை பார்த்துக்குங்க. ஓகேங்களா? அடுத்தது 6 10 சேரப்போது 60 ஆகிடுச்சு. அடுத்தது 4 23 சேரும்போது என்ன ஆகுதுன்னா 92, அதாவது -92 வரும். இங்கே கீழங்கிலையும் பெருக்குன்னா 40 வரும். ஓகேங்களா? அப்போது -60-92 வரைக்கும் நம்மளுக்கு நிறைய நம்பர் கிடைக்க போகுது. நாம் 5 நம்பர்கள் மட்டும் எழுத போகிறோம். -61/40, -62/40, -63/40, -64/40, -65/40 எழுதிட்டோம்னா இதற்கும் நம்ம 5 எண்கள் கண்டுபிடிச்சாச்சு, முடிஞ்சது. ஓகேங்களா?